சீமான், அதாவது மதன் ரவிச்சந்திரனை வந்து கைது பண்ண சொல்லி சீமானோட வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ அதுதான் ட்ரெண்டு. சீமான் வந்து எப்பயுமே வந்து பிஜேபிக்கும் நம்ம அதாவது அண்ணாமலைஜி போன்றவர்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் எதிர்த்தரப்பாகவே பேசக்கூடியவர். அப்பேற்பட்டவர் வந்து மதன் ரவிச்சந்திரன் செஞ்சது தவறு, அடுத்தவங்க வாழ்க்கையில நுழைஞ்சி அடுத்தவங்க ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண்ணை வந்து தூண்டுதல் பண்ண சொல்லி ஒரு ஆணை தூண்டுதல் பண்ண வச்சு அதன் மூலியம் வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஒருத்தவங்களை மிரட்டுறது, ஒரு கட்சியை மிரட்டுறது அப்படின்றது வந்து இது மிகப்பெரிய தவறு. இது வந்து கிரிமினல்ல வரும், கிரைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சீமானுடைய வாழ்க்கையில ஒரு இப்பதான் ஒரு வாட்டி தான் அவரு நியாயமும் தர்மமும் பத்தி நேரா பேசியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பிஜேபின்னா அது எதிர்தரப்புல பேசக்கூடியவர், இந்த இடத்துல வந்து ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாருன்னா நாம சீமானை பாராட்டிய தேரணும். அதாவது மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சதிதான் இதை, இதைத்தானே அண்ணாமலைஜியா இருக்கட்டும் எல்லாருமே சொன்னாங்க பிஜேபிக்காரவங்க. இப்ப இவர் வாயால இதை சொல்லும் போது சரி, அந்த சீமான் தம்பிகள் எல்லாம் கூட அவர்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்கலாம், பிஜேபி கட்சியில சேரக்கூடிய ஒரு நல்ல இது கூட எதிர்காலம் கூட இருக்கும். இப்போ சீமானுடைய பாராட்டுதல வந்து இப்ப டிவிங்கள் எல்லாம் அதிகமா ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மைதான். சீமான் எப்போ வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவோ நம்ம அதாவது நம்ம மதனுக்கு எதிராகவோ செயல்பட்டு இன்னைக்கு அறிக்கை கொடுத்ததை பார்க்கும்போது ஒரு பிஜேபி தொண்டர்களுக்கு கூட மகிழ்ச்சியா தான் இருக்கிறது. அதுதான் தர்மம் எப்பொழுதும் வெல்லும், அதர்மம் ஒரு நாள், அதாவது அதர்மம் இப்போ வந்து இதுக்கு முன்ன அதர்மம் வந்து தலை தூக்கி நின்றுச்சு, இப்பதான் தர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. நேத்து அண்ணாமலைஜியினுடைய அறிக்கையும் அதே போலதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுடைய அறிக்கை பார்க்கும் போதும் இந்த மாதிரி தர்மம் ஒரு நாள் வெல்லுன்றது கொஞ்சம் லேட்டா வெல்லுது, அவ்வளவுதான். இப்போ அவர் வந்து அறிக்கையை அன்னைக்கே சொல்லலை, 2 நாள் ஆலோசனை பண்ணி 4 நாள் ஆலோசனை பண்ணி யார் மேல தப்பு, அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நுழைஞ்சி ஒரு போட்டோ எடுத்து அவங்கள மிரட்டுறதுன்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமானே கண்டிச்சிருக்கிற போது அதுக்கு ரொம்ப வரவேற்கக்கூடியது ஒன்று.